ப்ராப்ளம் நம்பர் 50A சென்ற மாதம் ஒரு டஜன் ஆரஞ்சு பழத்தின் விலை ரூபாய் 60 இந்த மாதம் 20 ஆரஞ்சு பழத்தின் விலை ரூபாய் 150 எனில் விலையில் ஏற்பட்ட மாற்றத்தை சதவீதத்தில் காண்க இதுதான் குவெஸ்டின் அப்ப சென்ற மாதம் ஒரு டஜன் அப்படின்னா 12 ஆரஞ்சு பழத்தினோட விலை 60 ரூபாய் சென்ற மாதம் 12 ஆரஞ்சு பழத்தின் விலை எவ்வளவு ரூபாய் 60 அப்ப ஒரு ஆரஞ்சு பழத்தின் விலை 60 × 12 சோ ரூபாய் 5 5 ரூபாய் போன மாசம் ஒரு பழத்தினுடைய விலை 5 ரூபாய் ஓகே இந்த மாதம் 20 ஆரஞ்சு பழத்தின் விலை ரூபாய் 150 ஓகே அப்ப ஒரு ஆரஞ்சு பழத்தின் விலை 120 சாரி 150 × 20 7 ரூபாய் 50 காசு இப்ப டிஃபரன்ஸ் இன் பிரைஸ் எவ்வளவு போன மாசம் ஒரு ஆரஞ்சு பழம் 5 ரூபாய் இந்த மாசம் ஒரு ஆரஞ்சு பழம் 7 ரூபாய் 50 காசு ஸோ வித்தியாசம் 7 × 50 − 5 போட்டினா 2 ரூபாய் 50 காசு இல்லையா அவன் கேட்டது கேள்வி என்ன விலையில் ஏற்பட்ட மாற்றத்தை சதவீதத்தில் கணக்கிடுகிறான் ஸோ விலையில் ஏற்பட்ட மாற்றம் 2 ரூபாய் 50 காசு ஸோ ஒரிஜினல் பிரைஸ் 5 ரூபாய் × 100 போட்டிங்கன்னா இது எவ்வளோ வருது ஆக்சுவலாக 50% வரும் 50% பிரைஸ் ரைஸ் ஆயிடுச்சு ஸோ விலையில் ஏற்பட்ட மாற்றம் 50% எப்படின்னா 5 ரூபாயில் 5% அதாவது 5% ஆஃப் 5 ருபீஸ் எவ்வளோ வரும் 2 ரூபாய் 50 காசு ஸோ 2 × 50 + 5 கிட்டத்தட்ட 7 ரூபாய் 50 காசு ஸோ 5% சாரி 50% 50% ஆஃப் 5 ருபீஸ் 2 ரூபாய் 50 காசு இல்லையா 25% 1 ரூபாய் 25 காசு ஸோ இது 50% ரைஸ் ஆகிடுச்சு இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் செகண்ட் ப்ராப்ளம் 50B இன்று சர்க்கரையின் விலை 25% கூடுதலாக விற்கப்படுகிறது நாளை இதன் விலையில் எத்தனை சதவீதம் குறைத்தால் அதன் முந்தைய விலைக்கு விற்க முடியும் என்பதை கணக்கிடு ஸோ இன்னைக்கு சர்க்கரை விலை 25% கூடுதலாக இருக்குது ஸோ சர்க்கரையின் விலை நமக்கு தெரியாது 100 ரூபாய் சரி 100 வச்சுக்கலாம் சர்க்கரையுடைய விலையை நம்ம 100 ருபீஸ் வச்சுக்கலாம் ஓகே இப்போ 25% ரைஸ் ஆகுது ஸோ இன்று சர்க்கரையின் விலை 100 + 25% ஆஃப் 100 தட் இஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 125 இப்போ 125 ரூபாய் இன்னைக்கு சர்க்கரையோட விலையை 100 ரூபான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைய விலை 125 ரூபாய் கொஸ்டின் என்ன அப்படின்னா இதன் விலையில் எத்தனை சதவீதம் குறைத்தால் அதன் முந்தைய விலைக்கு விற்க முடியும் அதாவது 100 ரூபாய்க்கு விற்கணும்னா எவ்வளோ சதவீதத்தை நீங்கள் 125 ரூபாய் குறைக்கணும் அப்படிங்கிறதா கொஸ்டின் இப்போ இதுலேயும் வித்தியாசம் பார்ப்போம் வித்தியாசம் எவ்வளவு வித்தியாசம் 125 − 100 தட் இஸ் ஈக்குவல் டு 25 25 ரூபாய் வித்தியாசம் இது ரூபாய் 25 வித்தியாசம் அப்போ
நம்ம அதனுடைய பிரைஸ் கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கிறது 25 பை தட் இஸ் எவ்வளவு 125 125 இல்லையா 125 இன்டு 100 போட்டிங்கன்னா எவ்வளவு குறைக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியும் ஸோ இது அடிச்சிங்கன்னா 1 இது அடிச்சிங்கன்னா ஸோ அந்த 6 5 5 இல்லையா 5 இது அடிச்சிங்கன்னா 20% குடிக்கணும் ஸோ ஐஎன்ஜி ஐஜே 125 இது வந்து 125 இது வந்து 25 அடிச்சிட்டிங்கன்னா 20% நீங்கள் குறைச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் 125 ரூபாயில 20% ஏதாவது கண்டுபிடிக்கணும் இல்லையா 20% ஆஃப் 125 ஸோ 10% ஆஃப் 125 12 ரூபா 50 காசு ஸோ 12 ரூபீஸ் 50 பைஸ் 20% 25 ரூபீஸ் ஓகே 25 ரூபீஸ் வரும் 25 ரூபீஸ் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 20% குறைச்சிங்கன்னா எவ்வளோ வரும் முந்தைய விலை 100 ரூபீஸ் வந்துடும் ஸோ நீங்கள் குறைக்க வேண்டிய சலுகை எவ்வளோன்னா 125 20% ப்ராப்ளம் நம்பர் 50C ராஜன் மோகனை விட 25% மூத்தவன் எனில் மோகனை விட ராஜன் எவ்வளவு சதவீதம் இளைவன் என்பதை காண்க சரி இப்போ ராஜன் மோகன் ரெண்டு பேர் இருக்காங்க ராஜனோட வயசு 25% மோகனை விட கூட இல்லையா இப்போ மோகனோட வயசு வந்து நம்ம 100 வச்சுக்கலாம் மோகனின் வயது 100 என்க ஓகே அப்போ ராஜனின் வயது வந்து 100 + 25% 100 தட் இஸ் ஈக்குவல் டு 125 அப்போ டிஃபரன்ஸ் எவ்வளவு டிஃபரன்ஸ் வந்து 125 - 100 தட் இஸ் ஈக்குவல் டு 25 இதுதான் 25 வயசு அவங்க டிஃப்ரென்ஸு இப்போ கேட்ட கேள்வி மோகனை விட ராஜன் எவ்வளவு சதவீதம் இளையவன் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் 25 / ராஜனோட வயசு 125 × 100 போட்டிங்கன்னா இது அடிச்சிங்கன்னா 5 அடிச்சிங்கன்னா 20% ஸோ 20% ராஜன் வந்து மோகனோட ராஜன் இளையவன் எப்படின்னா இப்போ 125 20% ஸோ 125 20% ஆஃப் 125 தட் இஸ் ஈக்குவல் டு 25 இல்லையா அப்போ 25 வயசு வந்து இளையவன் இதுதான் ஆன்சர் ப்ராப்ளம் நம்பர் 50D ராணி மேரியை விட 20% இளையவள் எனில் மேரியை விட ராணி எவ்வளவு சதவீதம் மூத்தவள் என்பதை கணக்கிடு இதுதான் கொஸ்டின் இப்போ மேரியோட வயசு நமக்கு தெரியாது மேரியின் வயது வந்து 100 என்க 100 வச்சுக்குவோம் அப்போ ராணியின் வயது எவ்வளவு சொல்லுங்கள் 20% இளையவள் 100 - 20% ஆஃப் 100 இல்லையா தட் இஸ் ஈக்குவல் டு 100 - 20 = 80 100 இயர்ஸ்ங்கிறது மேரியோட வயசு ஓகே ராணியோட வயசு 80 கேட்ட கேள்வி என்னன்னா மேரியை விட ராணி எவ்வளவு சதவீதம் மூத்தவள் என்பதை கணக்கிடு இதுதான் கொஸ்டின் இப்போ டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணும் இப்போ டிஃபரன்ஸ் வந்து 100 - 80 தட் இஸ் ஈக்குவல் டு 20 இதான் வந்து டிஃபரன்ஸ் அப்போ ஒரு வயசுக்கு எவ்வளோ கண்டுபிடிக்கலாம் ஸோ 20 பை தட் இஸ் 80 × 100 இதுதான் வந்து மேரியை விட ராணி எவ்வளோ சதவீதம் மூத்தவள்னு கண்டுபிடிக்கிறது இதை அடிச்சிங்கன்னா 4 தட் இஸ்
20% வந்து மூத்தவள் 20% வந்து இளையவள். இந்த திஸ் வே யூ ஹேவ் டு ஒர்க் அவுட் திஸ் ப்ராப்ளம். இது ஆன்சர். ஓகே.